ஃபீனிக்ஸ் பறவைகளுக்கு அன்பான வணக்கம். நான் பிரேமா கார்த்திகேயன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு முழு வீடியோவில் பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். தம்ப்நெயிலில் பிக்சர் பார்த்துருப்பீங்க. மிர்ச்சியில் நான் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோ என்னோட சோஷியல் மீடியாவில் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி அதுதான், மிர்ச்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அது கூட ஸ்ரேயா கூட எடுத்த ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற க்வெஸ்சனும் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் போட்டு கேட்டிருந்தேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிர்ச்சி தமிழ் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து 9 பேர் மட்டும் செலக்டிவாக கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான சித்து அண்ட் ஸ்ரேயா சேர்ந்து ரீல் கப்பலாக இருந்து இப்போ ரியல் கப்பலாக மாற போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குக் வித் காதல் அப்படின்னு ஒரு வெப்சீரீஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக, ஃபன்னாக, ரொமான்டிக்காக, ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணலாம் மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனலில். அந்த வெப்சீரீஸை ப்ரொடியூஸ் பண்ணது மிர்ச்சி தமிழ். ஸோ அதனால் அந்த வெப்சீரீஸோட ஃபஸ்ட்டு சீரீஸை அவங்க மிர்ச்சி ரேடியோ அந்த எஃப்எம் ஸ்டேஷன்லேயே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸிங் அந்த லான்ச் ஃபங்க்ஷனுக்காக தான் இன்னும் 9 பேரை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த 9 பேரில் நானும் ஒரு ஆளாக போயிருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லைங்க. எப்பவுமே வந்து எனக்கு இந்த எஃப்எம் மீடியா இது மேலெல்லாம் கொஞ்சம் ஒரு விருப்பம் இருக்குது. அதுக்காக முழு நேரத்தில் நடிக்க முடியுமா இல்லை போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோடய நிறைய மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏற்கனவே சேனலில் நிறையவே ஷேர் பண்ணியிருப்பேன். வசந்த் டிவி போனது அண்ட் ஜி தமிழ் தமிழா தமிழா போனது. ரீசெண்டாக கூட யாரோ கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் தமிழா தமிழால் வந்த பொண்ணு தானே என்ன? ஆமாம் பிரதர், அதே பொண்ணு தான். அண்ட் விஜய் டிவி வசூல் வேட்டை போயிட்டு வந்தது, கில்லாடி ராணி டைட்டில் வின் பண்ணது, இப்படி என்னோட நிறைய மூமெண்ட். அண்ட் இப்போ கூட ஏப்ரலில் ஜெயா டிவியில் அடுப்பாங்கரை போயிட்டு வந்திருந்தேன் இல்லையா. ஸோ இப்படி எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து மிர்ச்சி போயிட்டு வந்தது. ஒரு எஃப்எம்க்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஹலோ எஃப்எம்லேயும் சூரியன் எஃப்எம்லேயும் சின்ன சின்னதாக வாய்ஸ் கொடுத்து ஷோ பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இருக்கும் இப்போ வரைக்குமே. 2010 பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஹலோ எஃப்எம் என்ன பண்ணாங்க, ஏர்செல் காலேஜ் செமஸ்டார், எஸ் ஏர்செல் காலேஜ் செமஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஒரு காலேஜ்க்கும் போயிட்டு ஆடிஷன் வச்சு 14 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 14 பேரும் ஒன் டே ஆர்ஜேவாக அங்கே வந்து ஷோ பண்ணணும், ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸு தான் ஷோ பண்ணணும். அதே மாதிரி 14 காலேஜ்க்கு அவங்க போனாங்க. திருச்சியில் இருக்கிற 14 காலேஜில் போயிட்டு ஒரு காலேஜ்லேயும் 14 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஒரு சண்டே ஷோ பண்ணோம். ஸோ அந்த வகையில் எங்கள் காலேஜ்க்கு அவங்க வந்திருந்தாங்க. நாங்கள் 14 பேர் எங்களை செலக்ட் பண்ணி ஆடிஷன் 2-3 ரவுண்டு வச்சு ஆடிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 4 டேஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஷோ தான். நான் வந்து விவேக் சார் இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்டிருந்தேன், பட் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சமயம் ஸ்னேகன் ரொம்ப பாடல் ஆசிரியராக ரொம்ப பிரபலமான இருந்தார். ஸோ அதனால் ஸ்னேகன் அவர்களை தான் இன்டர்வியூ எடுத்தேன். ஸோ இது எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ். அதுக்கப்புறமா சூரியன் எஃப்எம் வந்து ஆர்ஜே ஹண்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஆர்ஜே ஹண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 1300 பேர் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆடிஷனுக்கே கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேராக இருந்திருப்பாங்க பாருங்கள். அப்ளை பண்ணதுலேயே அவங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் 1300 பேருக்கும் மேலேயே ஆடிஷனுக்குன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடு,
பட் நிறைய ஆர்ஜேஸ் நிறைய ப்ரோக்ராம் ஹெட் எல்லாருமே உட்காந்து தனித்தனி இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு ரவுண்ட்ஸை முடித்தாங்க. ஸோ ஒரு ஒருத்தவங்களுமே அன்னைக்கு வந்து ஒரு 150 பேரை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அப்படி இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அண்ட் டாப் 21 அங்கே சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக டாப் 20 தான் செலக்ட் பண்ணணும். அண்ட் அந்த டாப் 21 அந்த கடைசியாக சேர்ந்த அந்த ஒருத்தர் இப்போவும் மீடியாவில் பேர் சொல்கிற மாதிரி இருக்கார். அவர் யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த டாப் 21 செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே நாளில் மார்னிங் ஆரம்பித்த ஆடிஷன் என்னோட ரவுண்டெல்லாம் முடியறதுக்கு 8:00 ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போது ஹாஸ்டல் போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த 21 மெம்பர்ஸையும் ஸ்டுடியோக்கு வர சொன்னாங்க. இப்போ இந்த சூப்பர் சிங்கர் எப்படி ஒரு ரவுண்டாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய ரவுண்ட்ஸ் வச்சாங்க. அந்த ஸ்பாட்டில் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்கறது, கவிதைகள் கேட்கறது, பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் சொல்கிறது, அந்த மாதிரி அதெல்லாமே ஆன் ஏர்லேயே பப்ளிஷ் ஆகும். அப்பப்போ ஷோவில் இடையில இன்ட்ராக்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக வாய்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்ததே இந்த சாங் வருது, டபுள்ஸ் கேளுங்க, அப்படி இல்லைலாம் சொல்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஒரு ரவுண்டுக்கப்பையும் ஒரு ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து டாப் 9th கண்டஸ்டண்ட்டாக வரைக்கும் அங்கே ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அங்கேயும் நிறைய ஷோ பண்ணோம். அண்ட் டாப் 9th கண்டஸ்டண்ட்டாக நான் வந்து எலிமினேட் ஆனேன். எனக்கு இப்போவும் சரி அப்போவும் சரி எல்லோரும் என்கிட்ட சொல்கிற ஒரே க்ரெடிட்ஸ் என்னென்ன, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அண்ட் சமீப காலமாக நானுமே வந்து நம்ம சேனல்லையும் கவனிக்கிற ஒரு விஷயம், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ரொம்ப 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 நன்றி. ஈவன் நான் வந்து பெரிய பிரேக் எடுத்துக்கலாம், யூடியூப்பில் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கும் போது கூட, அண்ட் இப்போவும் கூட யாராவது பேசும்போது அந்த க்ரெடிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நம்மக்கிட்ட நல்ல வாய்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் நிறையா ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அது நீங்களும் சொல்கிறீங்கங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாப் 9th கண்டஸ்டண்ட்டாக எலிமினேட் ஆனேன். அங்கே வந்து ஃபைனலாக 2 ஆர்ஜேவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேல் ஆர்ஜே, ஒரு ஃபீமேல் ஆர்ஜே, 2 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க செலக்ட் பண்ணதில் அவங்க வச்ச ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா, எங்களுக்கு வந்து பார்ட் டைம் வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்கெல்லாம் வேண்டாம், ஒர்க்கிங்காக இருக்கணும், ஃபுல் டைமாக எங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொன்ன கேட்டகரியில் 2 பேர் அவங்க அழகாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா, இப்போவும் வந்து ரேடியோ சிட்டி பரத் அப்படின்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்னிங் ஷோ பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் புதுயுகமில் நிறைய ஆங்கராக ஷோ பண்ணிட்டு இருந்தார். சின்ன சின்ன மூவிஸ்லையும் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் தான் வந்து அந்த 21st கண்டஸ்டண்ட்டாக வந்தவர். ஸோ உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரியான ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, கடைசியாக நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஒரு 20 தான் வச்சுருக்காங்க லிமிட்டே அவங்க. பட் அந்த ஒரு நபர் ஓகே இவர் சரியாக இருப்பாருன்னு, அப்போ அதை சூஸ் பண்ணது யாருன்னா மாயா மேம்னு சொல்லிட்டு, உன் தலைமூடி உதிர்வதை கூட அந்த பாட்டு அவங்க தான் பாடியிருப்பாங்க. அவங்க தான் ப்ரோக்ராமேட்டாக இருந்தாங்க, அவங்க தான் அவங்கள சூஸ் பண்ணது. ஸோ இன்றைக்கி ஆர்ஜே பாரத்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க், அந்த சின்ன வாய்ப்பு, அதை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்காங்க. கரெக்டாக நான் ஹெலோ எஃப்எம் போனதுட்டு பார்த்தீங்கன்னா 2009 போனேன். எக்ஸாக்டாக 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2019 ஹெலோ எஃப்எம்ல திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் வந்து நிறைய கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணுறேன், நான் ஹோம் பேக்கர். ஸோ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போயிட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் எல்லாருக்கும் லிசனர்ஸ்க்கு வந்து கேக் ரெசிபி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மாம் அண்ட் டாட்டர் சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொன்னதுனால நானும் என் பொண்ணும் போயிருந்தோம். ஸோ அந்த ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படி எனக்கும் ஒரு எஃப்எம்க்குமான பந்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஒரு வீடியோ வரும்போது, இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வரும். ஸோ அந்த வீடியோ ரொம்ப 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 என்னோடய லைஃப்லையே மறக்க முடியாத ஒரு நபர். அந்த நபர் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏற்கனவே வந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டுட்டு நான் அதில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த பர்சனை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த பர்சன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ அ வெரி இன்ட்ரெஸ்டிங்
அவ்வளோ எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ் நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்றத பெரிய சந்தோஷம்தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னோட சந்தோஷம் என்னன்றதை புரியும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம்.